அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நம் சேனலில் காண இருக்கும் வீடியோ உலகத்திற்கே பிடித்த ஒரு தொலைக்காட்சி நாடகம், அதாவது டிவி சீரீஸ் பற்றிதான். பொதுவாகவே நாடகம் என்றால் நம் நினைவில் வருவது அழுகையும் பிரச்சனைகளும் சண்டைகளும் தான். ஒரு கதையை பல வருடம் இழுத்து செல்லும் குடும்ப நாடகங்களுக்கு இடையில் முற்றிலும் மாறுபட்ட கொரிய நாட்டின் டிவி சீரீஸ் வெகுவாகவே உலக மக்கள் அனைவரையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளது. இளம் நடிகர்களை வைத்து உருவாக்கப்படும் இந்த கேட்ராமாஸ் இக்காலத்தின் முன்னேற்றத்திற்கு ஏற்ப தன் கதைக்களத்தை மாற்றிக்கொண்டே இருப்பதால் இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக பெண்கள் ரசிகர்களாக மாறியுள்ளனர். உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அப்படிப்பட்ட கேட்ராமாஸின் பட்டியலில் பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் என்னும் கேட்ராமா இளைஞர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது என்றே சொல்ல வேண்டும். பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் அல்லது BOF என்று பிரபலமாக அழைக்கப்படும் இந்த கேட்ராமா 4 பெரும் பணக்கார இளைஞர்களுக்கும் ஒரு சாதாரண பெண்ணுக்கும் பள்ளிக்கூடத்தில் ஏற்படும் கதையையே கருவாக கொண்டு 2009 உருவாக்கப்பட்டது. வாரம் 2 நாட்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்ட இந்த கேட்ராமா தென்கொரியாவில் அதிக பார்வையாளர் ரேட்டிங்ஸ் பெற்றது. அத்துடன் அந்த ஆண்டு ஆசியா முழுவதும் பிரபலமாக தொடங்கி இன்று வரை இதற்கென்ற ரசிகர்கள் கூட்டம் உள்ளது என்றால் ஆச்சரியம்தான். மேலும் இது சவுத் கொரியாவில் 10க்கும் மேல் அவார்ட்ஸ் பெற்றுள்ளது. மிக பெரும் பணச்செலவில் மற்றும் பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட இந்த டிராமா பார்வையாளர்களை கதைக்குள் கொண்டு செல்கிறது. இந்த தொடரின் சர்வதேச புகழ் ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம், சிங்கப்பூர், இந்தியா, நேபாளம், மலேசியா, தைவான், இலங்கை மற்றும் ஜாம்பியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் பரவி அந்நாட்டு மொழிகளிலும் ஒளிபெயர்க்கப்பட்டது. இன்னும் உலக மக்களை ஈர்த்த சவுத் கொரியா டிராமாக்கள் நிறைய உள்ளன. அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து கண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.